கொல்கத்தாவை நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வென்று சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது தவிர பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசமாக்கி கொண்டுள்ளது இதுதான் இந்த காணொலியின் ஒன்லைன் ஆனால் நேற்றைய ஆட்டத்தை அப்படி ஒரு வரியில் சுருக்கிவிட முடியாது நேர்த்தியான தொடக்க வீரர்கள் ருத்துராஜ் கான்வாய் பக்கம் இருந்து தொடங்குவதா மிடில் ஆர்டரில் கலக்கிய ரஹானே இருந்து தொடங்குவதா பந்துவீச்சில் கலக்கிய மகிஷ் தீக்ஷன மதீஷா பதிரனவை பற்றி விளக்குவதா ஓப்பனிங் ஓவர்களிலேயே அசத்திய துஷார் தேஷ்பாண்டே ஆகாஷ் பற்றி விவரிப்பதா என ஏகப்பட்ட குழப்பம் எழுகிறது ஏனெனில் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு அணியாக இணைந்து கூட்டு முயற்சியில் அவரவர் தம் சிறப்பான பங்களிப்பின் உதவியோடு மிகச்சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இரவு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்தது எனச் சொன்னால் மிகையாகாது நேற்றைய தினம் டாஸ் வென்ற கொல்கத்தா பவுலிங்கை தேர்ந்தெடுத்தது வழக்கம் போல ருத்துராஜ் மற்றும் கான்வே பேட்டிங்கில் களமிறங்கினர் உமேஷ் யாதவ் முதல் ஓவரை வீச வந்தார் முதல் பந்தே பவுண்டரியை வெற்றிகரமாய் தொட்டது அதன் பிறகு அடுத்த மூன்று ஓவர்களில் தலா ஒரு சிக்ஸர் வைத்து மெல்ல மெல்ல கியரை கூட்டியது சிஎஸ்கேவின் தொடக்க ஜோடி ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஓவரை டேவிட் வீஸ் மற்றும் கெஜ்ரோலியா வீசினர் இரு ஓவர்களிலும் தலா பதினான்கு ரன்கள் குவித்தது சிஎஸ்கே இதன் விளைவாக பவர் பிளே முடிவில் விக்கெட் இழப்பின்றி ஐம்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது பவர் பிளே முடிந்ததும் டி டுவெண்டி ஸ்பெஷலிஸ்ட் சுழற்பந்து வீச்சாளர் சுனில் நரேனே கூப்பிட்டார் கே கேப்டன் ராணா அவரது ஓவரில் ஒரு பவுண்டரி சிக்ஸர் வைத்து அனுப்பினார் ருத்துராஜ் ஆனால் அடுத்த ஓவரிலேயே சுயாஷ் சர்மா விரித்த வலையில் வீழ்ந்தார் ருத்து இருபது பந்துகளில் மூன்று சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டரிகள் என முப்பத்து ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் திரும்பினார் ருத்துராஜ் அதன் பின்னர் வரிசையாக சுழற்பந்து வீச்சாளர்களை இறக்கினார் நிதேஷ் ரானா ஒரு முனையில் சுயாஷ் சர்மா மறுமுனையில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி என இந்த சுழல் கூட்டணி ரன்ரேட்டை பதம் பார்க்கும் பணியில் களமிறங்கியது ரஹானே மற்றும் கான்வே சீரான இடைவெளிகளில் ரன்களை குவிக்க தவறவில்லை என்றாலும் அவர்கள் எதிர்பார்த்து விழுப்பதற்கு காத்திருந்த ஒரு நல்ல ஓவர் கிடைக்கவே இல்லை ஆட்டத்தின் பதிமூன்றாவது ஓவரின் முதல் பந்தில் கான்வே வீழ்ந்தார் அவர் அரைசதம் அடித்து ஆட்டமிழந்தார் இந்த ஐ சீசனில் தொடர்ச்சியாக அவர் விளாசும் நான்காவது அரைசதம் இது அப்போது நூற்று ஒன்பது ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தது சிஎஸ்கே ரன் ரேட் விட கீழே இருந்தது அப்போதுதான் தூபே ரஹானே கூட்டணி ஆட்டத்தையே புதிய கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல தொடங்கியது வருண் வீசிய அந்த பதிமூன்றாவது ஓவரிலேயே கடைசி இரு பந்துகளையும் அடுத்தடுத்து இரு சிக்சர்கள் வைத்து பட்டாசை பற்ற வைத்தார் தூபே அதற்கு அடுத்த ஓவரை உமேஷ் யாதவ் வீச வந்தார் தூபே விட்ட இடத்தில் இருந்து ரஹானே தொடங்கினார் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிக்ஸர் ஃபைன் லெக்கில் ஒரு சிக்சர் என மிரட்டினார் சிஎஸ்கேவுக்கு நான்கு பந்துகளில் நான்கு சிக்சர்கள் கிடைத்தன அந்த மகிழ்ச்சியிலிருந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மீள்வதற்கு முன்னதாக உமேஷ் யாதவின் அந்த ஓவரில் மூன்றாவது பந்தையும் நேர்த்தியாக ஒரு கவர் டிரைவ் மூலம் பவுண்டரிக்கு தட்டிவிட்டார் ரஹானே உமேஷின் பதினான்காவது ஓவரில் மட்டும் இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்தது சிஎஸ்கே இந்த இருவரின் ஆட்டத்திலும் பந்துகளை பிடிக்க ஃபீல்டர்களை விட பார்வையாளர்களுக்கே அதிக வாய்ப்பு கிடைத்தது யார் பந்து வீசினாலும் பலனில்லை என்பதால் டைம் அவுட்டுக்கு பிறகு பதினேழாவது ஓவரை ரசல் கையில் திணித்தார் ரானா ஆனால் ரசல் தனக்கு வீசிய முதல் பந்தை கனக்கச்சிதமாய் டீப் மிட் விக்கெட்டில் ரஹானே ஒரு சிக்ஸர் வைத்தார் அது ரஹானேவின் உறுதியான அச்சமற்ற ஆட்டத்திற்கு ஒரு சான்றாய் அமைந்தது அதே ஓவரில் மீண்டும் ஒரு பவுண்டரி விளாசி இருபத்தி நான்கு பந்துகளில் அரைசதம் கடந்தார் ரஹானே அடுத்த ஓவரை கெஜ்ரோலியா வீசினார் ஒரு சிக்ஸர் வைத்து இருபது பந்துகளில் அரைசதம் கடந்த நிலையில் அவுட் ஆனார் தூபே நேற்றைய ஆட்டத்தில் தூபேவின் ஆட்டத்தை குறிப்பிட்டுச் சொல்லியே ஆக வேண்டும் இடதகை ஆட்டக்காரரான தூபே பேட்டில் பட்ட பந்துகள் உயரே உயரே பறந்தன அதே சமயம் எல்லைக்கோட்டை தாண்டி விழுவதையும் வாடிக்கையாய் வைத்திருந்தன நேற்று மட்டும் அவர் ஐந்து சிக்சர்களை விளாசினார் தூபே அவுட் ஆனதும் அந்த ஓவரின் இறுதி பந்தை ரஹானே ஆடிய விதம் ரசிகர்களை செய்தது ரஹானே தாறுமாறான அன்னார்த்தடாக்ஸ் ஷாட்டுகளை விளையாடக்கூடிய வீரர் அல்ல ஆனால் எஜ்ரோலியா வீசிய அந்த லோ ஃபுல்டாஸ் பந்தை பேட்டுக்கு வந்த அந்த கடைசி மைக்ரோ நொடியில் அலேக்காக தேர்டு மேனுக்கு மேலே தூக்கிவிட்டார் அந்த பந்து எல்லைக்கோட்டை சென்றடைய தவறவில்லை நேற்று ரஹானே அடித்த சிக்சர்களை காட்டிலும் இந்த பவுண்டரி பேசுபொருளானது ஆட்டத்தின் பத்தொன்பதாவது ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீசினார் முதல் மூன்று பந்துகளில் மூன்று ரன்கள் மட்டுமே வந்திருந்தன நான்காவது பந்தை கேரம்பாலாக வீசினார் வருண் சக்கரவர்த்தி அதனை இறங்கி வந்து அநாயசமாக லாங்கான் திசையில் ஒரு சிக்சர் வைத்தார் ரஹானே அதற்கு அடுத்த பந்தையும் கிட்டத்தட்ட அதே திசையில் ஒரு ஸ்டைலான சிக்சர் விளாசினார் கடைசி பந்தையும் விட்டு வைக்காமல் பவுண்டரிக்கு விரட்டினார் பத்தொன்பது ஓவர்களிலேயே இருநூற்று பதினெட்டு ரன்களை எட்டியது சிஎஸ்கே இருபதாவது ஓவரை வீச கெஜ்ரோலியா வந்தார் முதல் மூன்று பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் உட்பட பதினான்கு ரன்கள் எடுத்தார் ஜடேஜா அதற்கடுத்த பந்தில் வீழ்ந்தார் இந்த சீசனோடு தோனி ஓய்வு பெறக்கூடும் என பேச்சுக்கள் எழுந்து வரும் நிலையில் பலத்த கோஷங்களுக்கு மத்தியில் களம் புகுந்தார் தோனி ஆனால் அவரை இரண்டே ரன்களில் அடக்கி காட்டினார் இளம் வீரர் கெஜ்ருலியா சிஎஸ்கே இருநூற்று முப்பத்து ஐந்து ரன்கள் அடித்த போதும் தோனியின் சிக்சரை பார்க்க முடியவில்லை என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு குறையாக இருந்திருக்கக்கூடும் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஆறு பந்துகளை பவுண்டரிக்கும் ஐந்து பந்துகளை சிக்சருக்கும் அனுப்பி எழுபத்து ஓரு ரன்கள் எடுத்திருந்த ரஹானேவுக்கு கடைசி ஓவரில் பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல்லில் தனது சிறந்த ஸ்கோரை பதிவு செய்தது சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றில் இதுவே சிஎஸ்கேவின் மூன்றாவது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் இந்த போட்டியில் மட்டும் பதினெட்டு சிக்சர்களை விளாசினர் சிஎஸ்கே வீரர்கள் இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய கே ஆரம்பத்திலேயே சொதப்பியது சுனில் நரேனை தொடக்க ஆட்டக்காரராக களமிறக்கிய உத்தி வீணானது முதல் ஓவரிலேயே அவர் அவுட் ஆனார் இரண்டாவது ஓவரிலேயே மற்றொரு தொடக்க வீரர் ஜெகதீசன் தேஷ்பாண்டேவிடம் வீழ்ந்தார் ஒரு ரன்னுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தது கே கே அதன் பின்னர் கேப்டன் ரானா மற்றும் இம்பாக்ட் பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் ஆகியோர் இணைந்து பேட்டிங் செய்தனர் ஆனால் எட்டாவது ஓவரில் இந்த இணையையும் பிரித்தார் மொயின் அலி அப்போதுதான் ஜேசன் ராய் என்றி கொடுத்தார் மொயின் அலியின் அதே ஓவரில் ஹாட்ரிக் சிக்சர் விளாசி கண்ணயர்ந்த ரசிகர்களை தட்டி எழுப்பினார் ராய் பத்தொன்பது பந்துகளில் அவர் அரைசதம் அடித்தார் ராய் களத்தில் இருக்கும் வரை கே வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் மங்கிவிடவில்லை அதிரடியாய் விளையாடிக் கொண்டிருந்த ராயை தீக்ஷன பதினைந்தாவது ஓவரில் வீழ்த்தினார் கடைசி ஐந்து ஓவர்களில் அணியின் வெற்றிக்கு தொன்னூற்று ஒன்பது ரன்கள் தேவைப்பட்டது ரசலை பதிரென வீழ்த்த சிஎஸ்கே நிம்மதியானது ரிங்கு சிறப்பாக விளையாடினாலும் கடினமான இலக்கு என்பதால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே பெரிய வெற்றியை பெற்றது இதன் மூலம் ஏழு ஆட்டங்களில் ஐந்து வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் இந்த சீசனில் முதல் முறையாக முதலிடத்துக்கு முன்னேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி தொடங்கும் முன் டாஸ் போட்ட பிறகு பேசிய தோனி நாங்கள் டாஸ் வென்றிருந்தாலும் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்திருப்போம் வீரர்களிடையே தன்னம்பிக்கை வளர்ந்திருக்கிறது குறிப்பாக பந்து வீச்சு துறையிடம் எது முக்கியமெனில் எல்லோரும் பங்களிப்பை தர வேண்டுமென்பதே என பேசினார் அவரது எதிர்பார்ப்பை அவரது அணி பூர்த்தி செய்திருப்பதாகவே தெரிகிறது இந்த சீசனில் நூற்று தொன்னூற்று ஒன்பது எனும் ஸ்ட்ரைக் ரேட்டோடு பட்டையை கிளப்பி வரும் ரஹானே போட்டியின் ஆட்டநாயகன் விருதை வென்ற பிறகு இப்படிச் சொன்னார் இதுவரையிலான என்னுடைய பேட்டிங்கை நான் அனுபவித்து ஆடினேன் ஆனால் என்னுடைய மிகச்சிறப்பான ஆட்டம் இனிமேல்தான் உள்ளது என இப்போதும் நம்புகிறேன் என்றார்